Hi, you're watching Cut to Cut YouTube channel. Subscribe, comment, follow and keep watching Cut to Cut for more entertainment and news. தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த 39 நாடாளுமன்ற தொகுதிக்கும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளுக்கான தேர்தல் பரப்புரை மிக சிறப்பாக செய்திட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவராக இருந்து தற்போது தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சோபலட்ச தொண்டர்களின் மனங்களில் வீற்றிருக்கின்ற மேற்பிற்குரிய அண்ணன் தளபதி அவர்களை சந்தித்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலை குறித்தும் நடந்து முடிந்த 18 சட்டப்பேரவை தொகுதிகளின் வெற்றி வாய்ப்புகளை குறித்தும் அவரோடு என்னுடைய மகிழ்ச்சியை தேர்தல் களத்தில் மக்களிடத்தில் இருந்த எழுச்சியை நான் பகிர்ந்து கொண்டு மேலும் நடைபெற இருக்கின்ற 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஆதரவையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களிடத்தில் என் ஆதரவை தெரிவித்திருக்கிறேன். அவர் 1ஆம் தேதியிலிருந்து தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதாக தெரிவித்தார். தேவை ஏற்பட்டால் நானும் 4 தொகுதிகளில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்கிற தகவலையும் நான் அவருக்கு தெரிவித்திருக்கிறேன். தற்போது எனக்கு இந்த உடல்நிலை சீராக வேண்டும் என்பதற்காக நான் ஒரு ஆயுர்வேதிக் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறேன். நேற்றைய தினம் இலங்கையில் நடந்தேறிய மாபெரும் மனித பேரவலம், மாபெரும் அந்த மனித வெடிகுண்டு தாக்குதலில் மாண்டு போன 321 மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளின் சார்பாகவும் அனைத்து சமுதாய தலைவர்களின் சார்பாகவும் சமூக நல்லிணத்திற்காக தோழர் இனிக்கோ அவர்கள் ஏற்பாடு செய்த ஒரு அவசர அந்த அஞ்சலி செலுத்துகிற நிகழ்ச்சிக்காக நான் இடையில் ஒரு நாள் வந்தேன். வந்த அதில் கலந்து கொண்டு விட்டு நடைபெறுகின்ற இடைத்தேர்தலில் எங்கள் கட்சியின் ஆதரவை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு தெரிவித்துவிட்டு மீண்டும் நாளை ஆயுர்வேத சிகிச்சைக்காக 10 நாட்கள் மருத்துவமனைக்கு செல்ல இருக்கிற காரணத்தினால் தளபதி அவர்கள் சென்று உங்கள் உடல்நலத்தை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். உடல்நிலை சீராகிய பிறகு எனக்கு தகவல் சொல்லுங்கள், நான் உங்களை அழைக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். மருத்துவர்கள் அனுமதித்தால் இந்த 4 தொகுதியிலும் தற்போது எப்படி தேர்தல் பரப்புரையில் நான் ஈடுபட்டேனோ அதுபோல் ஈடுபடுவேன். ஏற்கனவே 18+4 22 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மகத்தான வெற்றியடைந்து தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விரைவில் பொறுப்பேற்க இருக்கிறார் என்கிற செய்தியை நாட்டு மக்கள் எங்களுக்கு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய வாழ்த்துக்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களுக்கு தெரிவித்திருக்கிறேன். பாசிச மதவாத ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். ஊழல், லஞ்சம், லாவண்யம் தேர்தல் ஆணையத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு தேர்தல் நடத்துகின்ற இந்திய தமிழக அரசுகள் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த தேர்தல் வெற்றிக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சி பாடுபடும் என்பதை தெரிவித்திருக்கிறேன். என்னோடு எங்கள் கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் அணியினுடைய தலைவர் திரு காந்திக்குமார் அவர்களும், மாநில துணை பொதுச் செயலாளர் திரு சத்திரியன் வேணுகோபால் அவர்களும், மாநில வழக்கறிஞர் அணியினுடைய துணை செயலாளர் தம்பி கோபி அவர்களும் சென்று தளபதி அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். நன்றி. இல்லை, நான் உடல்நிலை கருத்தில் கொண்டு பாமக போட்டிட்ட 7 தொகுதிக்கு என்னால் சொல்ல முடியல. நான் தான் சொன்னேன் ஏற்கனவே உங்ககிட்ட பத்திரிகையாளர் சந்திச்சு தான், 40 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த அணி வெற்றி பெறும் என்பது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. ஆனால் நான் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான திமுக உள்ளிட்ட 30 தொகுதிகளில் தான் நான் என்னுடைய ஆதரவை தெரிவித்திருந்தேன். காங்கிரஸிடம் எனக்கு சில மாற்று கருத்து இருந்த காரணத்தினால் காங்கிரஸ் வேட்பாளர்களை நான் ஆதரித்து ஈழ இனப்படுகொலை சார்ந்து நான் வைத்த கருத்து, தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை குறித்து நான் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய முன்னணி தலைவர்களுக்கும் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் நான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 30 தொகுதிகளில் மட்டும்தான் என்னுடைய பிரச்சாரம் இருந்தது. சில தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட்ட 10 தொகுதிகளில் நான் பிரச்சாரத்துக்கு செல்லவில்லை. ஆனால் தகவல் வருகிறது, மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கும் எடப்பாடி ஆட்சி வீட்டுக்கு அனுப்புவதற்கும் திமுக தலைமையிலான இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையை தமிழக மக்களும் என்னுடைய நண்பர்களும் எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.
ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் லைக் த வீடியோ.